வாங்க நம்ம இந்த மாதிரி கேரளா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் ஒரு 2-3 விசில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய் பார்க்கலாம். அது வந்து முருங்கைக்காய், பூசணிக்காய், சின்ன வெங்காயம், சிவப்பு பூசணிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்டங்காயும் எடுத்திருக்கேன். வெண்டங்காய் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா கூட போட்டோன்னா கொலகொலப்பாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு அரை மூடியில் பாதி தேங்காய் அளவு எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம இப்போ எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ ஆயில் சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கங்க. நம்ம போட்டிங்கன்னா கசக்கு. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திட்டு அப்புறம் தேங்காய் சேர்த்திக்கலாம். பாருங்க கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லிப்பொடி கொஞ்சமாக, சில்லி பொடி கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். 2 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம காரம் அதிகமாக வேணுன்னா சில்லி பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிங்க. நான் காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். பாருங்கள் இதை நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெருங்காய் பொடி சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலக்கலாம். இதை நம்ம இப்போ ஆறுட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. பாருங்கள் காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலக்கலாம். இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் தனியாக வச்சுருந்து இதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ தனியாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சேர்த்திக்கலாம். பாருங்கள் நம்ம வறுத்து வச்சதை ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்தாச்சு. இப்போ வந்து பருப்பு காயெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்திக்கலாம். நம்ம இப்போ தான் சேர்த்திட்டு நல்லா கலக்கலாம். நம்ம கொஞ்சம் இப்போ இது கூட புளி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, புளிப்பு அதிகமாக வேணுன்னா புளிப்பு அதிகமாக சேர்த்திக்கோங்க, கம்மியாக வேணுனா கம்மியாக சேர்த்திக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு.
நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம், நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, வரமிளகா போட்டுக்குங்க. கொஞ்சமாக வேணா பெருங்காயத்தூள் சேர்த்திக்குங்க. இப்போ நம்ம இதில் தாளிப்பை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். பாருங்க, சூப்பரான சாம்பார் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இது எல்லாருக்குமே சாப்பிட்லாம், இட்லி தோசை சாப்பாட்டு கூட ஒன்று சாப்பிட்லாம். நாங்கள் பாருங்கள் மட்டை அரிசி சாப்பாடு வச்சுருக்கோம் இன்றைக்கி. பாருங்கள், இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.